பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தை முன்னிட்டு அதிக அளவில் ரோஜா பூக்கள் ஏற்றுமதியாகும் நிலையில் இந்த வருடம் 80% மேல் பூக்களின் ஏற்றுமதி குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி ரோஜா மலர் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற பகுதியாகும். இங்கு ரோஜா உற்பத்திக்கு ஏற்ற வகையில் நல்ல சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. ஓசூர் பேரிகை பாகலூர் கெலமங்கலம் தள்ளி ஆகிய பகுதிகளில் 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் ரோஜா மலர்கள் விளைவிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் மொத்த உற்பத்தியில் இப்பகுதியில் மட்டுமே 50% ரோஜா மலர்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. ரோஜா சாகுபடியாளர்கள் பல லட்சம் செலவில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். 60 லட்சம் வரைக்கும் மலர்கள் ஏற்றுமதி ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து 10 லட்சம் ஏற்றுமதி ஆகிறது ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் ஏற்றுமதி இல்லாமல் மேலே நடக்கல கொரோனாவோட தாக்கத்துக்கு பயந்து இம்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கொரோனா ஃப்ரீ ரோஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணி எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஊக்குவிச்சா மட்டும்தான் இந்த கால தினம் அதை கடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மதர்ஸ் டே உமன்ஸ் டே போன்ற நாட்கள்லையும் எங்களால் வந்து ஏற்றுமதியை தொடர முடியும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் பேர் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தாஜ்மஹால் டிராபிக்கல் அமேசான் உள்ளிட்ட 30 வகையான ரோஜா மலர்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இருப்பினும் காதலர் தின கொண்டாட்டத்திற்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். ரோஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கார்வைட் பிங்க்கு நோபிளஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அதில் காதலர் தினத்துக்கு தாஜ்மஹால் தான் நிறைய போகும். ரெட் கலர் இப்போ பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் அதுக்கு அந்த விலை கிடைக்கல. அதே மாதிரி வாங்குறவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னன்னா இந்த கொரோனா தாக்கத்தினால தான். இதுக்கு அரசு ஏதாவது உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்நிலையில் கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக விற்பனை பாதிக்கப்பட்டதால் சாகுபடியை விவசாயிகள் நிறுத்தினர். தற்போது மெல்ல மெல்ல ரோஜா சாகுபடி மீண்டும் தொடங்கியுள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு சிங்கப்பூர் மலேசியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்வது வழக்கம். ஆனால் கொரோனா தொற்று முடிவுக்கு வராததால் ஆர்டர் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சரக்கு விமான போக்குவரத்து குறைந்த அளவு இயக்கப்படுவதாலும் விமான கட்டணம் அதிகரித்துள்ளதாலும் ஏற்றுமதி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 20% மட்டுமே இந்த ஆண்டு ஏற்றுமதி ஆகியுள்ள நிலையில் மீதமுள்ள 80% பூக்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் உள்ளூர் சந்தையிலும் விற்க முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரோஜா விவசாயிகள். எனவே மத்திய மாநில அரசுகள் ரோஜா விவசாயிகளின் நலனை கருதி மற்ற விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்தது போல ரோஜா விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.